வணக்கம் நண்பர்களே, நான் புஷ்பராஜன் ஆரம்பம். நம்ம கூத்தாடி செல்ல நாம இன்னைக்கு என்ன திருக்குறள் பார்க்க போறோம் அப்படின்னா, என்றும் ஒருமுதல் வேண்டும் புகழோடு நன்றி பயவா வினை. நாம் ஒரு செயல் செய்கிறோம் அப்படின்னா அதில் குறைஞ்சபட்சம் நல்ல நன்மை தரணும், இல்லை புகழ் தரணும். அப்படி இல்லைன்னா அந்த ஒரு செயலை நாம் கண்டிப்பாக செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்றாரு. இது நம்ம பேசுகிற பேச்சுக்களுக்கும் செய்கிற செயல்பாடுகள் கண்டிப்பாக நம்ம ஒத்துப்போடையே அப்படின்னா, நாம் ஒரு ஒரு எண்ணம் இருக்கு அப்படின்னா அந்த எண்ணத்தை செயல்படுத்தும் போது அந்த எண்ணம் ஆக்கப்பூர்வமா இருக்கா, அதன் மூலமா யாருக்கு பயன் தரக்கூடியது, யாருக்கு புகழ் தரக்கூடியது அப்படின்றத கண்டிப்பா யோசிச்சுக்கணும். நாம் ஒருத்தர் வந்து ஒரு வஞ்சகத்தோட ஒருத்தர் வந்து ஒரு செயல்பாடு செய்கிறோம், இல்லை வஞ்சகத்தோட ஒரு செயல் செய்கிறோம் அப்படின்னா அந்த வஞ்சகம் நமக்கே திரும்ப வரும் ஒன்று. இல்லை அப்படின்னா நம்மளோட புகழை கெடுக்கிறதுக்கும் அதன் மூலமா நம்மளோட மைண்டோட எண்ணத்தை தாக்குறதுக்கும் இல்லை வந்து நம்ம பீஸ் ஆஃப் மைண்டை அழிக்கிறதுக்கும் கண்டிப்பாக மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்கும். எனவே நாம் செய்யக்கூடிய செயல் எந்த காலகட்டத்திலையும் நம்மளோட புகழுக்கும் நன்மைக்கும் பங்கம் விளைவிக்கக்கூடியது கண்டிப்பாக செய்யக்கூடாது. அது வந்து நம்ம வந்து இன்னொருத்தர் வந்து பின்னாடி பேசுகிறதோ இல்லை வந்து நம்ம மற்றவங்களுக்கு துன்பம் தரக்கூடியதோ இது எல்லாமே செய்யும்போது நம்மளோட புகழுக்கும் நம்மளோட நன்மைக்கும் கண்டிப்பாக பங்கம் விளைவிக்கும். அப்படிப்பட்ட ஒரு செயலை கண்டிப்பாக செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்கிறாரு. இந்த குரல் விளக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் இப்போ ஃபஸ்ட் டைம் பார்க்கணும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.